Hello everyone. In the video, la principles and process of biotechnology pathi paakalam. Idu vandu botany la varakudiya or chapter. So topic kulla poradhukku munadi biotechnology na enna adoda concept enna adhaadu easy ah puriyra maari solren ipo indha word ave neenga paathinga appadina biotechnology bio abindrathu bio na enna solluvom appadina or living cell uyirulla or porulkala da nama bio appdin solluvom. So and the bio vandu nama use panni oru product vandu produce pandrathu oru living organism ayo illa adu produce panakudiya oru enzyme ayo use panni nama technology nama kandupidikkura oru vishayatha vandu adula insert panni nama vandu oru product vandu produce panaporum. So adu da vandu biotechnology. Idu da vandu oru basic ana oru definition. So use of living organisms to produce a product abindratha vandu biotechnology. So biotechnology அப்படின்றது வந்து ஒரு இது வந்து பயாலஜில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா ஒரு பிராடான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பயோடெக்னாலஜின்றது ஒரு பெரிய ஏரியா தான் பயாலஜியில். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லிவிங் செல்ஸு இல்லைனா அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் பார்க்குறீங்க. லிவிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் டு டெவலப் ஆர் மேக் ப்ராடக்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட்ஸை நம்ம மேக் பண்ண போகிறோம் அதுதான் வந்து பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜியை வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து அந்த பேர் வச்சாங்க அந்த பயோடெக்னாலஜின்ற ஒரு வேர்டை யார் சொன்னாங்க அப்படின்னா கால் அர்கி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அதை தான் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நேம் வச்சுருக்காங்க. அவர் வந்து ஒரு ஹங்கேரியன் என்ஜினியர். 1919 இந்த நேம் வச்சுருக்காரு. ஸோ பயோடெக்னாலஜினால தான் இந்த ஏரியா இந்த ஃபீல்டு டெவலப் ஆனதுனால தான் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம அது கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இந்த பயோடெக்னாலஜினால தான் டெவலப் ஆச்சு. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஒரு மோல்டு இருக்குது. மோல்டு அப்படின்றது ஒரு ஃபங்கை. அந்த ஃபங்கை வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பெனிசிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னா அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இல்லை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெனிசிலினை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங். அவர் என்ன பார்த்துருக்காருனா இந்த மாதிரி ஒரு மோல்டு வந்து க்ரோ ஆகுது. அந்த மோல்டில் வந்து இந்த பெனிசிலின் வந்து இந்த ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. பெனிசிலியம் அப்படின்ற அந்த மோல்டு, அந்த மோல்டுனால பெனிசிலின் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து கொடுக்க முடியுது. ஸோ அதை வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம், ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் ட்ரீட் பண்ணிக்கலான்றதை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது வந்து பயோடெக்னாலஜி கீழே தான் வரும். இப்போ நார்மலாக ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம் நிறைய ஆர்கானிசம்ஸ்லாம் வளரும். இப்போ வந்து ஒரு ஃபுட்டு கெட்டு போயிட்டாலே வந்து அது மேலே ஃபுல்லாக அந்த ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகும். அதை வந்து நம்ம ஃபங்கை அதை பூஞ்சைன்னு சொல்லுவோம். அதுதான் மோல்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசமை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வளர வச்சு அந்த ஆர்கானிசம்னால ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணி ஒரு ப்ராடக்டை நம்ம எடுக்கிறோம் அதுதான் வந்து பயோடெக்னாலஜி. எக்ஸாம்பிள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம் இருக்கும். ஸோ அந்த ஆர்கானிசமை செலக்ட் பண்ணி எடுத்து அந்த ஆர்கானிசமுக்கு தேவையான சாப்பாடு நம்ம அதாவது அதுதான் மீடியான்னு சொல்லுவாங்க நியூட்ரியன் மீடியா. அந்த ஆர்கானிசம்க்கு தேவையான சாப்பாடை நம்ம கொடுத்து அதை வந்து நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டை கொடுக்க வைக்கிறது அதுதான் வந்து இந்த பயோடெக்னாலஜி கீழே வரும். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து அது கீழே தான் வரும். இப்போ வந்து பயோடெக்னாலஜி அப்படின்னா நம்ம வந்து புதுசான ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது தான் மாடர்னைஸ் ஆக இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு கிடையாது. நார்மலாகவே அந்த காலத்திலேருந்து எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் வந்து ஒரு சயின்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ பயோடெக்னாலஜியவே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல்னால் நம்ம முன்னோர்கள் அவங்களாம் பண்ண விஷயம். ரெண்டாவது மாடர்ன். மாடர்ன்றது இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ட்ரெடிஷ்னலாக அப்படின்னா என்ன அப்படின்னா கிச்சன் டெக்னாலஜி. இப்போ ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பயோடெக்னாலஜி கீழே வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து நம்ம தயிரை வந்து புளிக்க வைக்கிறோம், அதாவது பால் வைக்கிறோம். பாலில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா அந்த கொஞ்சோண்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கர்டு ஆட் பண்ணுறோம். கர்டு ஆட் பண்ணோன்னே என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பால் வந்து புளிச்சு நம்மளுக்கு திரும்ப என்னவாயிருது அப்படின்னா கர்டாக மாறிடுது. இது வந்து ஒரு பயோடெக்னாலஜி கீழே வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அந்த காலத்திலே வந்து பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து கிச்சன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. தயிரை வந்து அதாவது பாலை வந்து புளிக்க வச்சு தயிராக மாற்றுறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ மாவு செய்கிறாங்கன்னா அதை வந்து தோசை இட்லி செய்கிறது. இட்லின்றது ஒரு ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட் தான். ஸோ அந்த இட்லி வந்து புளிக்கிறது, புளிச்சாதான் அந்த வந்து நம்மளுக்கு இட்லி வரும். ஸோ அது வந்து ஒரு ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி
ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியாது அது வந்து ஆர்கானிசம் தான், இந்த ஒரு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு புளிக்க வைக்கிது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து ஆனால் அந்த அந்த காலத்துலேருந்தே இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, திஸ் டெக்னாலஜி யூசஸ் மைக்ரோப்ஸ் இன் டெய்லி யூசேஜ். நம்ம டெய்லி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், கர்டு, சீஸ், இட்லி, இதெல்லாம் அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த ஆர்கானிசம் தான் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுது, அதெல்லாம் தெரியாது. ரெண்டாவது இருக்கிறது தான் மாடர்ன் பயோடெக்னாலஜி. மாடர்ன் பயோடெக்னாலஜின்றது இப்போ அட்வான்ஸ்டாக வந்தது. அதாவது ஒரு ஆர்கானிசம் எடுத்தோம்னா அதோடய ஜீன்ஸையே போய் மாடிஃபை பண்ணி ஒரு புது ப்ராடக்டாக உருவாக்குறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிடி காட்டன் அப்படின்னா அதோடய ஜீன்ஸ் எல்லாம் மாற்றி அதை வந்து ஒரு டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக மாற்றுறது அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் செல் ஃபியூஷன் டெக்னாலஜி. இப்போ குட்டி குட்டி யூனிசெல்லுலார் செல்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபியூஸ் பண்ணி, அதாவது ஒன்றா சேர்த்து மல்டி செல்லுலார் செல்ஸாக ஃபார்ம் பண்ணி அதை வந்து டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ பயோடெக்னாலஜிலேயே ரெண்டு இருக்குது. இப்படி தான் டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஆன்சஸ்டர்ஸ், அதாவது நம்ம முன்னோர்களே வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டாங்க. அதை பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாட்டியும் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை படித்து அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரெட்டு தான். இதில் வந்து அவங்களுக்கே தெரியாது எப்படின்னா, வீட் அதாவது கோதுமை வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏரில் இருக்கக்கூடிய அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஈஸ்ட், அந்த ஈஸ்ட் என்ன ஆயிருக்குனா ஆக்சிடென்டலாக போய் அந்த அந்த அவங்க பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் போய் இதாகிடுது. அப்படி ஆகும்போது அந்த அந்த மாவில் மாவு வந்து ஈஸ்ட் போய் ஆட் ஆகுறதுனால அது வந்து அந்த ஸ்பாஞ்சினஸ், அந்த ஒரு ப்ரெட்டுக்கு வரக்கூடிய ஸ்பாஞ்சினஸ் வந்து வந்துருச்சு, ஸ்பாஞ்சியாக ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆயிருக்குன்னா ஒரு ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இது இஜிப்டியன்ஸ் தான் ஃபஸ்ட் இதை பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஈஸ்ட் அப்படின்ற இந்த ஆர்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4000 BC, அதாவது அந்த டைம்லேயே இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஏர்பான் ஈஸ்ட், அதாவது ஏரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் ஆக்சிடென்டலாக அது போய் அந்த ப்ரெட்டில் போய் இதாயிடுச்சு. ஸோ அதனால அந்த ரைஸ் ஆகுது, அந்த ப்ரெட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி ரைஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ண வைக்கிது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜி உருவான ஒரு டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் மாடர்ன் பயோடெக்னாலஜி நான் சொன்னேன். அதாவது ஜீன்ஸை வந்து மாற்றி ஒரு பிளான்ட்டையே வந்து அதோட கேரக்டரை மாற்றுற விஷயம், இந்த மாதிரி நிறைய ஈல்டு கொடுக்குற மாதிரி, நிறைய காய்கள் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி மாற்றக்கூடிய விஷயம், அந்த மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து மாடர்ன் பயோடெக்னாலஜி கீழே வரும். ஸோ இப்போ பயோடெக்னாலஜி பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். பயோடெக்னாலஜினா என்ன, அதில் என்ன என்ன எப்படி டெவலப் ஆச்சு, ஆன்சஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, இப்போ மாடர்ன்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பயோடெக்னாலஜியில் முக்கியமாக வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுதான் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஒரு ஆர்கானிசமை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு புது ப்ராடக்டாக நம்ம கொண்டு வர்றது, அதுதான் வந்து ஃபர்மெண்டேஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ மாவு ஆட்டுறாங்க, அது வந்து புளிக்குது, அதுதான் ஃபர்மெண்டேஷன். இது வந்து ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்மெண்டேஷன் இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் உருவாச்சு அப்படின்னா, லாட்டின் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க ஃபர்வியர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னென்னா பாயில் அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆர்கானிசம்ஸ் வந்து போய் அந்த அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய, அதாவது சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அதை பிரேக் டவுன் பண்ணி ஒரு ப்ராடக்டை நம்மளுக்கு கொடுக்குது, அதுதான் வந்து ஃபர்மெண்டேஷன். ஸோ ஃபர்மெண்டேஷனை வந்து ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது யார் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர். இவங்க தான் வந்துட்டு ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபர்மெண்டேஷன் பற்றி ஃபுல்லாகவே படிப்பாங்கல்ல, அவங்க அந்த படிப்பு பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஜைமாலஜி. ஜைம் அப்படின்றது இந்த என்சைம்ஸ். ஸோ அதனால தான் வந்து ஜைமாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜி அப்படின்றது ஸ்டடி, ஜைம் அப்படின்னா என்சைம்ஸ். ஸோ என்சைம்ஸ் வந்து இந்த ஃபர்மெண்டேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ என்சைம்ஸ் பற்றி படிக்கிறனால ஜைமாலஜி அப்படின்னு பேர். ஸோ ஃபர்மெண்டேஷன் வந்துட்டு டூ டைப்ஸாக நடக்கும். ஒன்று ஏரோபிக் ஃபர்மெண்டேஷனும் இருக்குது, ஆனரோபிக் ஃபர்மெண்டேஷனும் இருக்குது. இது மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, சுகர்ஸ் வந்து எத்தனாலாக மாறுறதும் வந்து ஃபர்மெண்டேஷன் கீழே வரும். இப்போ இந்த ஒரு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு வந்து சுகர் இருக்குது. சுகர் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட், அந்த சுகரில் தான் வந்து அந்த ஆர்கானிசம்னால் வளர முடியும். ஓகேவா? இப்போ சுகர் இருக்குது. சுகரோட என்ன செய்யுது அப்படின்னா ஈஸ்ட்டை ஆட் பண்ணும்போது அந்த ஈஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சுகரை போய் பிரேக் டவுன் பண்ணும். ஏதாவது ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சுகரை வந்து பிரேக் டவுன் பண்ணும். பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கஹாலும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். இப்போ இது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒயின் ஃபர்மெண்டேஷன்.
இப்போ ஒயின் ஃபர்மெண்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா, ஒயின் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, கிரேப்ஸ் தான் வந்து சுகர் சோர்ஸ், ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு சுகர் அப்படின்றத நீங்கள் கிரேப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேப்ஸ் தான் வந்து சுகர் சோர்ஸ். அந்த கிரேப்ஸில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஈஸ்ட் அப்படின்றது அதோட பேர் என்ன அப்படின்னா, செக்காரோமைசஸ் செர்விசியே. ஸோ அந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடும். அது அதுக்குன்னு கரெக்டான ஒரு டெம்பரேச்சர், அதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் நம்ம வச்சுட்டு பார்க்கும்போது என்னாகுதுன்னா, நம்ம அந்த சாக்ரோமைசஸ் செர்விசியை ஆட் பண்ணோம்ல, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிரேப்ஸ் ஜூஸில் இருக்கக்கூடிய சுகர்ஸில் போய் இதாகி, அதாவது ஆக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பிரேக் டவுன் ஆகி கடைசி நம்மளுக்கு ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் அது கிடைக்கும். ஸோ கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் அப்படின்றது தான் ஒயின், ஓகேவா? இதுதான் வந்து ஒயின் ஃபர்மெண்டேஷன். ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து எல்லாத்துலேயும் காமன் தான். நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒயின் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இதுதான் காமன் கான்செப்ட். ஒரு சுகர், அதாவது சுகர் சோர்ஸ் வந்து ஒரு ஆர்கானிசம் தேவை, சுகர் சோர்ஸோ இல்லை அந்த ஆர்கானிசமுக்கு தேவையான சோர்ஸ், அது போய் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சப்ஸ்டேட்டில் ஆட் ஆகி பிரேக் டவுன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது. அந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பயோடெக்னாலஜி. ஒரு லைவ் செல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை கொடுக்குறோம். ஸோ இதுதான் லைவ் செல். லைவ் செல்லை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இதுதான் வந்து பயோடெக்னாலஜி. ஸோ நெக்ஸ்ட்டு, நான் முன்னாடினே எக்ஸாம்பிள் சொல்லிட்டு தான் இருக்கேன், அதே தான் இதுலேயும் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, யோகர்ட் ஃப்ரம் மில்க், அதாவது தயிர், மில்க்லேருந்து தயிர் கொடுக்குறது. ஸோ இதுக்கு என்ன பாக்டீரியா யூஸ் ஆகுது அப்படின்னா, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. அது இதிலே டைப்ஸ் இருக்குது, லாக்டோபெசிலஸ், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாலே வந்து லாக்டோபெசிலஸ் பல்கேரிக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ், இதெல்லாமே வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா கீழே தான் வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்மெண்ட் பண்ணுது. எதை ஃபர்மெண்ட் பண்ணுதுன்னா, லாக்டோஸ். லாக்டோஸ்ன்றது ஒரு சுகர். எதில் இருக்கக்கூடிய சுகர்? மில்கில் இருக்கக்கூடிய சுகர். ஸோ மில்கில் இருக்கக்கூடிய லாக்டோஸை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா, லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது. நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா பிஹெச் வந்து கம்மியாயிடும். ஸோ பிஹெச் கம்மியாகிறனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பால் இருக்கு இல்லையா, பாலில் வந்து பிஹெச் கம்மியாகிறனால அது ஒரு மாதிரி உறைஞ்சி கெட்டி ஆகி, அதாவது கிளாட் ஆகிடுது. அந்த கிளாட் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம கர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு அந்த மில்கில் இருக்கக்கூடிய ஒரு சுகரை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஆசிடாக மாற்றுது. அது என்ன ஆசிட் அப்படின்னா, லாக்டிக் ஆசிடாக மாற்றுது. அந்த லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய பிஹெச் ரொம்ப கம்மி பண்ணி அதை கிளாட் பண்ண வச்சு உறைய வைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக என்னவா கிடைக்குது அப்படின்னா, நம்மளுக்கு கர்டாக கிடைக்குது. இதுதான் எக்ஸாம்பிள். அடுத்து ஃபர்மெண்டேஷன் எக்யூப்மெண்ட். இப்போ எக்யூப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு தயிரை உறைய வைக்கிறது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய வெசல்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த உட்டன் வெசல்ஸ் இல்லைன்னா ஸ்டெயின் வெசல்ஸ் இந்த மாதிரி, அதாவது ஸ்டீல் வெசல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இதே இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதே இது நம்ம இண்டஸ்ட்ரியில் பண்ண போகிறது தான் வந்து பயோரியாக்டர். இப்போ வீட்டில் நம்ம பாத்திரத்தில் வச்சு நம்ம ஃபர்மெண்டேஷன் பண்ணுறோம், அது சும்மா கிச்சன் யூஸ்க்காக. இதே இது இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம பெரிய பெரிய லார்ஜாக நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற போது ஒரு பெரிய வெசல் நம்மளுக்கு தேவை. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான், ஒரு பெரிய வெசல் அப்படின்றது தான் பயோரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு லார்ஜ் வெசல், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ பயோரியாக்டர் அப்படின்றது, இட் இஸ் அ வெசல் ஆர் எக்யூப்மெண்ட் டு ப்ரொவைட் மைக்ரோஆர்கானிசம்ஸ் ஆர் தேர் என்சைம் டு இன்ட்ராக்ட் வித் த சப்ஸ்ட்ரேட். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு பிளேஸ் நம்ம கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகிறதுக்காக. ஒரு மைக்ரோஆர்கானிசம் வந்து, அல்லது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம், அது போய் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட். நான் சொன்னேன் இல்லையா, சுகர் நம்ம கொடுக்குறோன்னா சுகர் அப்படின்றதான் சப்ஸ்ட்ரேட். ஸோ சுகர் கூட போய் வந்து இந்த மைக்ரோஆர்கானிசம் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக, நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஆல்கஹால். ஸோ அது ரெக்வயர்ட் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு வெசலை டிசைன் பண்ணுறோம். அதுதான் வந்து பயோரியாக்டர். ஸோ இந்த இமேஜில் இருக்கிறது தான் பயோரியாக்டர். இதுதான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லலாம் இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய பயோரியாக்டர்ஸ் இருக்கும். இது வந்து வெறும் வெசல் மாதிரி மட்டும் இருக்காது, இதிலே நிறைய கண்ட்ரோல்ஸ், அதாவது பிஹெச் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஏன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணணும். ஏன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. ஒரு சின்ன நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு, நம்ம கொடுத்த மொத்த சப்ஸ்ட்ரேட்டும் வேஸ்ட்டாக போயிடும், நம்ம கொடுத்த மொத்த மைக்ரோ ஆர்கானிசமும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை வந்து பார்த்து டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ பயோரியாக்டரில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஒன்றுனா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அது ஒரு வெசல், ஒரு பாத்திரம் தேவை. அது அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு ஒரு வெசல் தேவை. ஸோ இட் இஸ் அ வெசல் ஃபார் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்.
இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயின்டைம் ஸ்டெரைல் கண்டிஷன். முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒரு குக் பண்ணும்போதே நம்ம க்ளீனாக பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லலாம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்டெரைல். ஸ்டெரைல் அப்படின்னா எந்த வித மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இல்லாமல், எந்த வித அழுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்டெரைலாக இருக்கணும். அப்போ அந்த பயோரியாக்டர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஸ்டெரைலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கரெக்டான பிஹெச் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா பிஹெச்சை பொறுத்து தான் அந்த ஆர்கானிசம்னால அதில் வளர முடியும். இப்போ ஒரு ரொம்ப பிஹெச் கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசம், நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வந்து செத்து போயிடும். ஸோ அப்போ அந்த ஆர்கானிசம்னால அந்த ப்ராடக்ட்டை வந்து கன்வெர்ட், அந்த சப்ஸ்டேட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். கரெக்டான டெம்பரேச்சர் நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஆர்கானிசம்ஸோட க்ரோத் நல்லாயிருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய சப்ஸ்டேட்டை வந்து அதனால் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக வரணும்னா இதுதான் முக்கியமான ப்ராசஸ். இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். மோஸ்ட்லி சிலிண்ட்ரிக்கல், சிலிண்டர் மாதிரி தான் அந்த இது இருக்கும். அதுவுமே அதோட கெப்பாசிட்டினா லிட்டர்ஸ் கணக்கில், லிட்டர்ஸ் கணக்கில் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெரிய பெரிய வெசல்ஸ் இருக்கும், அதுதான் வந்து பயோரியாக்டர். பயோரியாக்டர், ஃபர்மெண்டர், இதெல்லாம் ஒன்று தான், சேம் தான். ஸோ இப்போ இதில் பார்க்குறீங்க, இதுதான் வந்து ஒரு பயோரியாக்டரோட ஒரு டிசைன். ஓகேவா, இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மோட்டார் இருக்குது. இந்த மோட்டார் வந்துட்டு ஆட்டோமேட்டடாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதில் வந்து என்னென்னா ப்ரெஷர் காஜ், அதாவது உள்ளே வந்து ப்ரெஷர்ஸ் ஃபார்ம், ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் காஜ். அதுக்கப்புறம் பிஹெச் ப்ராப், இதுனா பிஹெச் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்குறது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ப்ராப், அது வந்து டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்பார்ஜர், ஸ்பார்ஜர் எதுக்காகனா உள்ளே வந்து ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குறதுக்கு. ஸ்பார்ஜர் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ஸோ ஸ்பார்ஜர் வந்து ஆக்சிஜன் சப்ளைக்காக. அதுக்கப்புறம் கூலிங் ஜாக்கெட், கூலிங் ஜாக்கெட்ன்றது இந்த அவுட்டர் லேயரில் இப்படி இருக்கும், இப்படி சுற்றி இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் நடக்கும்போது ஒரு வேளை ஹீட் அதிகமாகச்சு, உள்ளே வந்து ஆர்கானிசம் வளர வளர ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த வெசல்ஸ் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூலிங் ஜாக்கெட் வந்து வெளியே வச்சுருப்பாங்க, அதில் வந்து வாட்டர் அலோவ் பண்ணுவாங்க இந்த வெளி லேயரில். அதில் வந்து வாட்டர் வந்து இருக்கும்போது என்னென்னா வெளியே இருந்து கூலிங் ஆகும், கூலிங் ஆக ஆக உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன், ஆக்சிஜன் எந்த அளவு இருக்குன்றதை மானிட்டர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இம்பெல்லர், இம்பெல்லரும் அதே தான், நான் அடுத்தது சொல்கிறேன். அடுத்து முக்கியமாக இதில் நம்ம ஆட் பண்ணுறது என்னென்னா நியூட்ரியன் மீடியம், இதுதான் இதுக்குள்ளே இருக்கிறது தான் நியூட்ரியன் மீடியம். மீடியம் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுவோம், அதாவது இன்னாக்குலண்ட். இன்னாக்குலண்ட் அப்படின்றது என்னென்னா மைக்ரோ ஆர்கானிசம் தான் இன்னாக்குலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீடியம், மீடியம்ன்றது எக்ஸாம்பிள் சொன்னேன் சுகர், அதே மாதிரி இன்னாக்குலண்ட் அப்படின்றது மைக்ரோ ஆர்கானிசம், நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். இவங்க தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அந்த மீடியம், நியூட்ரியன் மீடியம்ங்கிறத சப்ஸ்ட்ரேட், அந்த சப்ஸ்ட்ரேட் கூட போய் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்டை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஃபர்தராக ப்யூரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்ஸ் சொன்னேன்ல, பார்ட்ஸில் வந்து அஜிடேட்டர் அப்படின்றது மிக்ஸ் பண்ணுறதுக்காக, அந்த மோட்டரோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும். பேஃபில் அப்படின்றது அதாவது மிக்ஸ் பண்ணும்போது வார்டெக்ஸ் ஃபார்ம் ஆகும், அதாவது அந்த சுழல் மாதிரி. இப்போ நம்ம தண்ணி பாட்டிலே நம்ம அப்படி சுற்றினோன்னா அந்த சுழல் மாதிரி வரும்ல, ஸோ அந்த மாதிரி வார்டெக்ஸ் வர்றதை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக. ஸ்பார்ஜர் அப்படின்றது ஆக்சிஜன் சப்ளைக்காக. அப்புறம் ஜாக்கெட் சொன்னேன், ஜாக்கெட் வந்துட்டு இதுக்காக வெளியே வந்து கூலிங்கான ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கறதுக்காக. ஸோ ஃபர்மெண்டார்லேயே டைப்ஸ் இருக்குது, க்ளோஸ்டு ஃபர்மெண்டார், இன்னொன்று ஓப்பன் ஃபர்மெண்டார். இதில் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து க்ளோஸ்ட் ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிருக்கு, இது க்ளோஸ் ஃபர்மெண்டார். ஆனால் இங்கே பாருங்கள் இது ஓப்பன் ஆகிருக்கு, ஸோ இது ஓப்பன் ஃபர்மெண்டார். இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது, இது வந்து ப்ராசஸை பொறுத்து இதாகும், வேரி ஆகும். ஸோ ஃபர்மெண்டேஷன் என்ன, ஃபர்மெண்டேஷன்னா என்ன, அதில் என்ன நடக்குது, அந்த ப்ராசஸ் சொன்னேன். இது இதுதான் நடக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொன்னேன். ஸோ ஃபர்மெண்டேஷனில் எதை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பயோரியாக்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்னா என்ன, நார்மலாக இப்போ ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணுறோன்னா அதை ரெண்டாக பிரிக்கலாம். இதில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, அப்ஸ்ட்ரீம் அப்படின்றதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன்.
இப்போ வந்து ரெடி பண்ணுறது, ஃபர்மெண்டேஷனுக்கு ரெடி பண்ணுறது என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃபர்மெண்டேஷனுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு பயோரியாக்டர் தேவை. ஸோ பயோரியாக்டரை நல்லா ஸ்டெரைல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அது ரெண்டாவது நம்மளுக்கு நியூட்ரியன் மீடியம் தேவை. நியூட்ரியன் மீடியமில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் இருக்கும். ஸோ நியூட்ரியன் மீடியம் தேவை, அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். மூணாவது நம்மளுக்கு என்ன தேவை? அந்த நியூட்ரியன் மீடியமில் போய் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ஸோ ஆர்கானிசம் அது அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இன்னாக்குலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூணு தான் தேவை. இதை மூணையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மூணு இல்லை ரெண்டு, இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவை. இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம எதுக்குள்ளே போடுவோம் அப்படின்னா பயோரியாக்டரில் போடுவோம். இதுதான் வந்து அப்ஸ்ட்ரீம். இது போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுக்குள்ளே ரியாக்ஷன்ஸ் நடந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம உடனே எடுத்து நம்ம வந்து பேக் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஏன்னா நம்ம நியூட்ரியன் மீடியம் போடுறோம், அதில் வரக்கூடிய இது, அப்புறம் அந்த ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரித்து எடுக்கணும். அதாவது பியூரிஃபிகேஷன், ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம க்ளீன் பண்ணி அதை வந்து பியூரிஃபையான ஒரு ப்ராடக்டாக கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ன்றது பயோரியாக்டரை ரெடி பண்ணுறது, அதை ஸ்டெரைல் பண்ணி ரெடி பண்ணி வச்சு அதில் நியூட்ரியன் மீடியம் போட்டு அதில் ஆர்கானிசம் போட்டு ரியாக்ஷன்ஸ் நடக்க வைக்கிறது. டவுன் ஸ்ட்ரீம்ன்றது நம்மளுக்கு ஃபைனலாக ப்ராடக்ட் கிடச்சதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்து அதை எப்படி நம்மளால் ஃபில்டர் பண்ணுறது, எப்படி பியூரிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ இப்போ இது கிளியராக இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் இப்போ நான் சொன்னது அதே தான். ப்ராசஸ் பிஃபோர் ஃபர்மெண்டேஷன், ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி நடக்கக்கூடியது தான் வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஃபர்மெண்டார், அதாவது பயோரியாக்டரை ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்ச்சர் மீடியமை ரெடி பண்ணுறோம். கல்ச்சர் மீடியம்ன்றது நான் சொல்லிட்டேன், அந்த சப்ஸ்ட்ரேட் நம்ம ஆர்கானிசம் கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு. மூணாவது என்னென்னா க்ரோத் ஆஃப் சூட்டபிள் இன்னாக்குலம். இன்னாக்குலம்ன்றது அவங்க தான், நம்ம ஆர்கானிசம் தான், அவங்க தான் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டை கொடுக்க போகிறாங்க. செகண்ட் வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். இப்போ ஃபர்மெண்டேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து அந்த பயோரியாக்டரில் இருக்கும். ப்ராடக்ட் மட்டுமா இருக்கும் கிடையாது, ப்ராடக்டோட சேர்ந்து தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அதுக்கு என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப்டர் ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிஸ்டிலேஷன் பண்ணுவாங்க, சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னா இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் அந்த இதில் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சால்வெண்ட்டை நம்ம கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இதே டிஸ்டிலேஷன் அப்படின்னா ஹீட் கொடுத்து நம்ம தேவையான ப்ராடக்டை எவாப்ரேட் பண்ணி நம்ம எடுக்கிறது, அதுதான் டிஸ்டிலேஷன். சென்ட்ரிஃபிகேஷனாக ஒரு சர்டன் ஸ்பீடு கொடுத்து டென்சிட்டி ரிலேட்டடாக நம்ம பிரித்து எடுக்கிறது தான் வந்து சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம கிடைச்ச ப்ராடக்ட் இருக்குது இல்லையா அந்த பயோரியாக்டரில், அதை வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா அதை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம் அப்படின்னா கீழே கிடைக்கும். கீழே வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா ஸோ இந்த டென்சிட்டி கம்மியாக இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து, இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து டென்சிட்டி அதிகமாக உள்ளது அப்படின்னா கீழே இருக்கக்கூடியதை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஒருவேளை நம்மளோட ப்ராடக்ட் வந்து டென்சிட்டி கம்மியாக உள்ளது அப்படின்னா அது மேலே இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து நம்ம ஃபர்தராக நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரொசீஜர், இது நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இதனால திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பயோரியாக்டரை செலக்ட் பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணி சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணியாச்சு. முக்கியமாக என்னென்ன மெயின்டைன் பண்ணணும்? பிஹெச் டெம்பரேச்சர் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கும். ஸோ சப்ஸ்ட்ரேட்ன்றது என்னது? கல்ச்சர் மீடியம். கல்ச்சர் மீடியமாக ஆட் பண்ணியாச்சு. மூணாவது என்ன பண்ணோம்னா ஆர்கானிசம் ஆட் பண்ண போகிறோம். இவங்க தான் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஆள், இவங்க தான் நம்மளுக்கு ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோன்னா இன்குபேஷன். இன்குபேஷனுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு டைம் கொடுக்குறோம், அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறது தான் இன்குபேஷன். ஸோ இன்குபேஷனுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கணும், அந்த ஆர்கானிசம் வளர்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறது. ஸோ அவங்க ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா உடனே கன்வெர்ட் பண்ணிட முடியாது, ஒரு 10 days அந்த ப்ராசஸை பொறுத்து. ஸோ அந்த டைம் கொடுக்குறதுக்கு தான் இன்குபேஷன். இன்குபேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வித்ட்ராவல் பண்ணுறோம், எதை? ப்ராடக்ட்டை வித்ட்ராவல் பண்ணுறோம். வித்ட்ராவல் பண்ணோடனே உடனே நம்ம பேக்கேஜ் பண்ணிட மாட்டோம். ஆல்ரெடி சொன்னேன், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்க்கு போகிறோம். இது வந்து டயக்ராமேட்டிக்காக இருக்குது, இது பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு மீடியா ப்ரிப்பரேஷன், கல்ச்சர் மீடியா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கல்ச்சர் மீடியா முதல்ல ரொம்ப ஸ்டெரைலாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். ஏன்னா அதுலேயே நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கண்டாமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மொத்த ப்ராசஸே வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ மீடியாவை நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுதான் பயோரியாக்டர், இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு மீடியா ஆட் பண்ணிட்டோமா, இப்போ மீடியா நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான ஆள் இன்னாக்குலம். இன்னாக்குலம்ன்றது மைக்ரோ ஆர்கானிசம், அவங்களே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண உடனே இங்கே வந்து ப்ராசஸ் நடக்குது, அதுதான் இன்குபேஷன்.
incubation process நடக்குது. ஃபைனலாக செல்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட், அதாவது செல்ஸ், மைக்ரோபியல் செல்ஸையும் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதே இது ப்ராடக்டை ரெக்கவர் பண்ணுறோம். ப்ராடக்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் நான் சொன்னேன், டிஸ்டிலேஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் இதில் வரும். அதுக்கப்புறம் வேஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, ஸ்பிருலினா அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிகாஸ் ஒரு ஆல்கே, ஒரு பாக்டீரியா இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுக்க முடியுதுன்னா அதை ஐசோலேட் பண்ணி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில், இண்டஸ்ட்ரீஸில் முக்கியமாக. ஸோ ஹியூமன் ஃபுட்டாகவும் அதை கொடுக்கலாம். இப்போ ஸ்பிருலினாஸ்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ஸோ அதை ஹியூமன் ஃபுட்டாகவும் இல்லை அனிமல் ஃபீடாகவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஸ்பிருலினா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். இப்போ வந்து நம்ம பார்த்தது ஃபுல்லாக பயோடெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ், அதோடய டைப்ஸு, அதோட ப்ராசஸில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.